திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல். 1 பத்மநாபபுரம் த மனோ தங்கராஜ் எம்ஏ எம்ஃபில். நாகர்கோவில் என் நம்பர் 2 நாகர்கோவில் என் சுரேஷ் ராஜன் எம்ஏ. 3 கன்னியாகுமரி எஸ் ஆஸ்டின் எம்ஏ. 4 ராதாபுரம் எம் அப்பாவு. 5 பாளையங்கோட்டை மு அப்துல் வஹாப் பிகாம். 6 அம்பாசமுத்திரம் இரா ஆவுடையப்பன் பிஏ பிஎல். திருநெல்வேலி ஏஎல்எஸ் லட்சுமணன். 8 ஆலங்குளம் டாக்டர் பூங்கோதை ஆரடி அருணா எம்பிபிஎஸ். சங்கரன்கோவில் தனி தொகுதி இ ராஜா பிகாம் எம்ஏ பிஎல். ஒட்டப்பிடாரம் தனித்தொகுதி எம் சி சண்முகையா பிஏ எல்எல்பி. திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன். தூத்துக்குடி கீதா ஜீவன் எம்காம் பிஇடி. விளாத்திக்குளம் ஜி வி மார்க்கண்டையன் பிஏ பிஎல். சோழவந்தான் 29 சோழவந்தான் தனித்தொகுதி ஏ வெங்கடேசன். மணிக்கு மணி பக்கம் மாறி. 14 முதுகுளத்தூர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பிஎஸ்சி பிஎல். 15 ராமநாதபுரம் காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் பிஏ. 16 பரமக்குடி தனித்தொகுதி சே முருகேசன் பிஏ. 17 திருச்சுழி தங்கம் தென்னரசு பிஏ. 18 அருப்புக்கோட்டை கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன். 19 விருதுநகர் ஏஆர்ஆர் சீனிவாசன். 20 ராஜபாளையம் சவுந்தரபாண்டியன். 21 கம்பம் என் ராமகிருஷ்ணன் எம்ஏ. 22 போடிநாயக்கனூர் தங்க தமிழ்ச்செல்வன் எம்ஏ. பெரியகுளம் தனித்தொகுதி கே எஸ் சரவணகுமார் பிஇ எம்பிஏ. ஆண்டிப்பட்டி ஏ மகாராஜன். 25 திருமங்கலம் மு மணிமாறன். 26 மதுரை மேற்கு திருமதி சி சின்னம்மாள். 27 மதுரை மத்திய தொகுதி முனைவர் பழனிவேல் தியாகராஜன் எம்எஸ் எம்பிஏ பிஹெச்டி. 28 மதுரை வடக்கு கோ தளபதி. 29 சோழவந்தான் தனித்தொகுதி ஏ வெங்கடேசன் பிஏ. 30 மதுரை கிழக்கு பி மூர்த்தி பிஏ. 31 மானாமதுரை தனித்தொகுதி திருமதி ஆ தமிழரசி பிகாம். 32 திருப்பத்தூர் கே ஆர் பெரிய கருப்பன் பிகாம் பிஎல். 33 ஆலங்குடி 33 ஆலங்குடி சிவ வி மெய்யநாதன் எம்சிஏ. 34 திருமயம் எஸ் ரகுபதி பிஎஸ்சி பிஎல். 35 புதுக்கோட்டை டாக்டர் முத்துராஜா எம்பிபிஎஸ். 36 விராலிமலை எம் பழனியப்பன் பிஎஸ்சி பிஇடி. பேராவூரணி 37 பேராவூரணி என் அசோக்குமார். 38 பட்டுக்கோட்டை காவண்ணா அண்ணாதுரை பிஎஸ்சி பிஎல். 39 ஒரத்தநாடு எம் ராமச்சந்திரன் பிஏ பிஎல். 40 தஞ்சாவூர் டிகேஜி நீலமேகம். 41 திருவையாறு துரை சந்திரசேகரன் பிஏ எல்எல்பி. 42 கும்பகோணம் க அன்பழகன். 43 திருவடைமருதூர் தனித்தொகுதி கோவி செழியன் எம்ஏ பிஎல் பிஹெச்டி. 44 நன்னிலம் எஸ் ஜோதிராமன் பிஎஸ்சி பிஎல். 45 திருவாரூர் பூண்டி கே கலைவாணன். 46 மன்னார்குடி டிஆர்பி ராஜா எம்எஸ்சி பிஹெச்டி. 47 வேதாரண்யம் எஸ்கே வேதரத்னம். 48 பூம்புகார் நிவேதா எம் முருகன். 49 சீர்காழி தனித்தொகுதி மு பன்னீர்செல்வம் எம்ஏ பிஎல். 50 புவனகிரி துரை கி சரவணன் எம்இ. 51 குறிஞ்சிப்பாடி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் பிஎஸ்சி பிஎல். 52 கடலூர் கோ ஐயப்பன் எம்ஏ. 53 நெய்வேலி சபா ராஜேந்திரன்
பிஎஸ்சி பிஇ 54 திட்டக்குடி தனி தொகுதி சி வி கணேசன் எம்ஏ 55 ஜெயகுண்டம் கே எஸ் கண்ணன் எம்காம் 56 குன்னம் எஸ் எஸ் சிவசங்கர் பிஇ 57 பெரம்பலூர் தனி தொகுதி எம் பிரபாகரன் பிஏ எம்ஏ பிஏ எம்ஏ பிஎல் 58 துறையூர் தனி தொகுதி சே ஸ்டாலின் குமார் பிஇ 59 முசிறி ந தியாகராஜன் எம்ஏ 60 மணச்சநல்லூர் சி கதிரவன் பிஇ 61 லால்குடி ஆ சவுந்தரபாண்டியன் 62 திருவரம்பூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எம்சிஏ 63 திருச்சி கிழக்கு முனைவர் இனிகோ இருதயராஜ் எம்எஸ்டபிள்யூ பிஹெச்டி 64 திருச்சி மேற்கு கே என் நேரு 65 திருவரங்கம் எம் பழனியாண்டி 66 குளித்தலை இரா மாணிக்கம் 67 கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி திருமதி க சிவகாம சுந்தரி எம்ஏபிஎல் பிஇடி 68 கரூர் வி செந்தில் பாலாஜி பிகாம் 69 அரவாக்குறிச்சி முஞ்சனூர் ஆர் இளங்கோ பிஇ வேடசந்தூர் எஸ் காந்திராஜன் பிஏபிஎல் நத்தம் எம்ஏ ஆண்டியம்பலம் ஆத்தூர் இ பெரியசாமி பிஏ பிஜிஎல் ஒட்டஞ்சத்திரம் அர சக்கரபாணி பிஏ 74 பழனி ஐபி செந்தில்குமார் எம்ஏ பிஎல் 75 மடத்துக்குளம் இரா ஜெயராமகிருஷ்ணன் பிஎஸ்சி பிஎல் 76 பொள்ளாச்சி டாக்டர் கே வரதராஜன் எம்எஸ் ஆர்த்தோ 77 கிணத்துக்கடவு குறிச்சி பிரபாகரன் பிகாம் 78 சிங்காநல்லூர் நா கார்த்திக் 79 தொண்டாமுத்தூர் திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி பிஏ 80 கோவை வடக்கு வாம சண்முக சுந்தரம் 81 கவுண்டம்பாளையம் பையா என்கிற ஆர் கிருஷ்ணன் 82 திருப்பூர் தெற்கு க செல்வராஜ் 83 மேட்டுப்பாளையம் டி ஆர் சண்முக சுந்தரம் எம்ஏ 84 கூடலூர் தனித்தொகுதி எஸ் காசிலிங்கம் 85 குன்னூர் க ராமச்சந்திரன் 86 கோபிச்செட்டிப்பாளையம் ஜி வி மணிமாறன் 87 அந்தியூர் ஏஜி வெங்கடாசலம் 88 பவானி கே பி துரைராஜ் பிஏ 89 காங்கேயம் மூப்பே சாமிநாதன் பிஏ 90 தாராபுரம் தனித்தொகுதி திருமதி கயல்விழி செல்வராஜ் எம்காம் பிஇடி 91 முடக்குறிச்சி திருமதி சிபுலட்சுமி ஜெகதீசன் பிஎஸ்சி பிஇடி 92 ஈரோடு மேற்கு சு முத்துசாமி எம்ஏ 93 குமாரபாளையம் ஏ வெங்கடாசலம் எம்காம் 94 பரமத்தி வேலூர் கே எஸ் மூர்த்தி எம் பிஎஸ்சி 95 நாமக்கல் பே ராமலிங்கம் எம்காம் 96 சேந்தமங்கலம் கே பொன்னுசாமி 97 ராசிபுரம் தனித்தொகுதி டாக்டர் மா மதிவேந்தன் எம்பிபிஎஸ் எம்டி 98 வீரபாண்டி டாக்டர் ஆகா தருண் எம்பிபிஎஸ் எம்எஸ் 99 சேலம் தெற்கு ஏ எஸ் சரவணன் 100 சேலம் வடக்கு இரா ராஜேந்திரன் பிஏபிஎல் 101 சேலம் மேற்கு சேலத்தாம்பட்டி ஆர் ராஜேந்திரன் 102 சங்ககிரி கே எம் ராஜேஷ் எம்ஏ எம்பிஏ 103 எடப்பாடி த சம்பத்குமார் எம்சிஏ 104 மேட்டூர் எஸ் சீனிவாச பெருமாள் 105 ஏற்காடு பழங்குடி சி தமிழ்ச்செல்வன் 106 ஆத்தூர் தனித்தொகுதி திருமதி ஜீவா ஸ்டாலின் 107 கங்கவல்லி தனித்தொகுதி திருமதி ஜே ரேகா பிரியதர்ஷினி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி 108 சங்கராபுரம் த உதயசூரியன் பிஎஸ்சி 109 ரிஷிவெந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் பிஎஸ்சி 110 உளுந்தூர்பேட்டை ஏஜே மணிகண்ணன் 111 திருக்கோவிலூர் முனைவர் க பொன்முடி எம்ஏ பிஹெச்டி 112 விக்கிரவாண்டி நா புகழேந்தி 113 விழுப்புரம் டாக்டர் ஆ லட்சுமணன் எம்பிபிஎஸ் ஆர்த்தோ 114 திண்டிவனம் தனித்தொகுதி திருமதி பி சீதாபதி சொக்கலிங்கம் எம்ஏ பிஇடி மயிலம் டாக்டர் இரா மாசிலாமணி எம்பிபிஎஸ் 116 செஞ்சி கே எஸ் மஸ்தான் 117 வந்தவாசி தனித்தொகுதி எஸ் அம்பேத்குமார் ஐடிஐ சிவில் 118 செய்யார் ஓ ஜோதி பிஏ
நூத்தி பத்தொன்பது ஆரணி எஸ்எஸ் அன்பழகன் பிஏ, 120 போலூர் கேவி சேகரன், 121 கலசப்பாக்கம் பேசூத்தி சரவணன் எம்ஏ, 122 கீழ்பெண்ணாத்தூர் கு பிச்சாண்டி எம்ஏ, 123 திருவண்ணாமலை ஏவா வேலு எம்ஏ, செங்கம் 124 செங்கம் தனி தொகுதி மூப்பே கிரி, 125 பாப்பிரெட்டிப்பட்டி டாக்டர் எம் பிரபு ராஜசேகர் எம்பிபிஎஸ், 126 தருமபுரி தடங்கம் பே சுப்பிரமணி, 127 பெண்ணாகரம் பிஎன்பி இன்பசேகரன் பிஇ எம்பிஏ, 128 பாலக்கோடு பி கே முருகன் பிஎம்பிஎல், 129 ஒசூர் ஒய் பிரகாஷ், 130 வேப்பநகர்லி பி முருகன், 131 கிருஷ்ணகிரி டி செங்குட்டுவன், 132 பர்கூர் தே மதியழகன் பிஎஸ்சி டிடெக், 133 திருப்பத்தூர் ஏ நல்லத்தம்பி, 134 ஜோலார்பேட்டை திரு க தேவராஜி, 135 ஆம்பூர் ஆ சே வில்வநாதன், 136 குடியாத்தம் தனி தொகுதி திருமதி வி அமலு, 137 கீழ் வைத்தியநான்குப்பம் தனி தொகுதி கே சீதாராமன், 138 அணைக்கட்டு ஏ பி நந்தகுமார் எம்ஏ, 139 வேலூர் ப கார்த்திகேயன், 140 ஆற்காடு ஜே எல் ஈஸ்வரப்பன், 141 ராணிப்பேட்டை ஆர் காந்தி, 142 துரைமுருகன் எம்ஏபிஎல், 143 காஞ்சிபுரம் சிவிஎம்பி எழிலரசன் பிஇபிஎல், 144 உத்தரமேரூர் கா சுந்தர் பிஎஸ்சி, 145 செங்கல்பட்டு திருமதி வரலட்சுமி மதுசூதனன் பிஏ, 146 தாம்பரம் எஸ் ஆர் ராஜா, 147 பல்லாவரம் இ கருணாநிதி, 148 ஆலந்தூர் தாமு அன்பரசன், 149 சோழிங்கநல்லூர் எஸ் அரவிந்த் ரமேஷ், 150 ஆவடி சாமு நாசர், 151 தனி தொகுதி ஆ கிருஷ்ணசாமி பிஏபிஎல், 152 திருவள்ளூர் வி ஜி ராஜேந்திரன், 153 திருத்தணி எஸ் சந்திரன் பிஏ எல்எல்பி, 154 கும்மிடிப்பூண்டி டி ஜே கோவிந்தராஜன், 155 திருவொற்றியூர் கே பி சங்கர், 156 மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்ஏபிஎல், 157 அம்பத்தூர் ஜோசப் சாமுவேல் பிஏ, 158 மதுரவாயல் காரம்பாக்கம் க கணபதி, 159 மயிலாப்பூர் த வேலு பிஏ எல்எல்பி, 160 தியாகராய நகர் ஜே கருணாநிதி பிஏ, 161 சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியம் பிஏ எல்எல்பி, 162 விருகம்பாக்கம் ஏ எம் வி பிரபாகர் ராஜா எம்டெக் எம்பிஏ, 163 அண்ணாநகர் எம் கே மோகன், 164 ஆயிரம் விளக்கு டாக்டர் நா எழிலன் எம்பிபிஎஸ் எம்டி, 165 திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின் பிகாம், 166 துறைமுகம் பி கே சேகர்பாபு, 167 ராயபுரம் ஐ ட்ரீம் இராமூர்த்தி, 168 எழும்பூர் தனி தொகுதி இ பரந்தாமன் பிஏபிஎல், 169 திருவிக்காநகர் தனி தொகுதி தாயகம் கவி எம்ஏபிஎல், 170 வில்லிவாக்கம் ஆ வெற்றியழகன் பிஇ எம்பிஏ, 171 பெரம்பூர் ஆர் டி சேகர் பிகாம் பிஎல், 172 ஆர் கே நகர் ஜே ஜே எபினேசர் எம்காம் பிஎல், 173 குளத்தூர் மு க ஸ்டாலின் பிஏ. மறுபடியும் சொல்கிறேன், நான் அறிவித்தது வேட்பாளர் பட்டியல் இல்லை, மட்டும் இல்லை வெற்றி பெறுவோருடைய பட்டியல், அதான் முக்கியம். 1971 தேர்தலில் 184 இடங்களில் உதயசூரிய சின்னத்தை கைப்பற்றி மகத்தான சாதனை படைத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த சாதனையை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் சாதிக்கலை.
ஆனா வரப்புற தேர்தல திமுக சாதனை திமுக தான் வெல்லும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த தேர்தல் களத்தில் நாங்க இறங்கியிருக்கோம் 187 வேட்பாளர்கள் உதயசேன சின்னத்துல போட்டி போடுறாங்க அனைவரும் வெற்றி பெறுவார்கள் அதுல எந்த சந்தேகம் கிடையாது அதே மாதிரி தோழமை கட்சிகளோடு போட்டியிடக்கூடிய 234 இடங்கள்லையும் வெல்ல போறாங்க என்பது உண்மை அதை நிரூபிச்சு காட்ட போறோம் 234 தொகுதியில் நிற்பது கழகம் என்று அனைவரும் நினைக்கணும் 234லையும் திமுக தான் நிற்குதுன்னு அனைவரும் நாங்கள் நினைச்சு தான் இதில் இறங்குறோம் கழக தோழர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் உங்கள் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது இதில் போட்டி போடுறவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அதை மனசில் வச்சுக்கிட்டா போதும் கழக ஆட்சி அமைப்போம் என்கிற ஒரே சிந்தனையோடு இருக்க வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நடக்க இருப்பது ஆட்சி நடக்க இருக்கிற இந்த ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டும் அல்ல இது ஜனநாயக போர் இந்த போரில் மக்களோடு இணைஞ்சு ஊடகங்களும் தங்களுடைய நெறிமுறைகளோடு செயல்பட்டு தமிழகத்திற்கு எதிர்காலத்துக்கு உங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன்